கூட்டணிக்கு ஆதித்தமிழர் கட்சி முழு மனதோடு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறது. அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல மற்ற தலித் மக்களும் மிக கடுமையான முறையில் சாதிய வன்கொடுமைகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து மாநில அரசு உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். வன்கொடுமைகள் நடப்பதற்கு முன்பாகவே தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அதேபோன்று இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. மத்திய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நீட் தேர்வு வேளாண் சட்டங்களை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்களை ஆதித்தமிழர் கட்சி முழு மனதோடு வரவேற்கிறது. அதேபோன்று இன்றைக்கு உயர்ஜாதி மக்களுக்கான 10% இடஒதுக்கீடு எந்த ஆய்வும் நடத்தப்படாமலேயே எடுத்தேன் கவிழ்த்தேன் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டால் அதற்கான ஆய்வினை நடத்த வேண்டும் என சொல்பவர்கள் எந்த ஆய்வும் நடத்தாமல் 10% இடஒதுக்கீட்டை அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது மட்டுமல்ல, அது சமூக நீதிக்கு எதிரானது. ஆகவே அப்படி ஒரு வேளை அளித்தால் ஒட்டுமொத்த 100% இடஒதுக்கீட்டையும் பிரித்து ஒவ்வொரு சாதிக்கும் ஆன அந்த சமூக நீதியை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இடஒதுக்கீடை 100% பிரித்து தரப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கொள்கை. பீமா கோரேகான் வழக்கில் இன்றைக்கு 15 அறிவுஜீவிகள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் கொடூரமான முறையில் அங்கே சிறையில் படுகொலை செய்யப்பட்டார். என்ஐஏ என்கிற மத்திய புலனாய்வு அமைப்பு பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டு இந்த 15 பேரையும் அம்பேத்கர் அவருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே உள்ளிட்ட 15 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. கு ஜக்கையன் தலைவர் ஆதித்தமிழர் கட்சி.